துபாயில் உள்ள கராமாவில் கேஸ் சிலிண்டர் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த இந்தியா கேரளாவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஃபர் துபாயில் அனம் அல் மதினா பழங்களின் ஊழியர் யாக்கூப் அப்துல்லா என்பவர் உயிரிழந்துவிட்டதாக கூறப்படுகிறது. சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரும் பல்வேறு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் கண்ணூரை சேர்ந்த 3 பேர் பலத்த காயமடைந்து அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து வந்துள்ளார்கள். அவர்களில் தற்போது ஒருவர் மரணமடைந்து விட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நேற்று முன்தினம் இரவு 12:20 மணியளவில் எரிவாயு கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது அவர் மரணித்து விட்டதாக கூறப்படுகிறது. விபத்து நடந்த உடனே மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.